தமிழ் சினிமாவில் டேரக்டர்கள் பலவிதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான படங்களை எடுப்பாங்க அதில் ஒரு விதமான படங்கள் எடுக்கிறவர் தான் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் இவருக்குனே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை இவர் பில்ட் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் நிறுவி இப்போதைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாங்க டேரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுடைய படங்கள்னாலே இந்த ஸ்டைலில் தான் இருக்கும் அப்படின்னு ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் புரிய வச்சு தனித்துவமான முறையில் தன் பக்கம் ஈர்த்த டேரக்டர்களில் இவரும் ஒருத்தர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேமனன் அவர்களுடைய படங்கள்னாலே ஹீரோ கையில காப்பு இருக்கும் வில்லனுக்கு ஆப்பு இருக்கும் இப்படின்ற மாதிரி தொடர்ந்து இவர் எடுக்கிற ஒவ்வொரு படங்களையும் இதே ஸ்டைலோட இதே நுணுக்கங்களோட கொண்டு போகிறவர் அப்படி இருக்கிற இந்த நிலைமையில இவர் பல ஹீரோக்களோட ஒரு காம்போ வச்சிருக்கிறாருங்க அதுலேயும் ஒரு ஸ்பெஷலான காம்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுமணன் மற்றும் எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேருடைய காம்போ தாங்க விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்புச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துக்குன்னே ஒரு ரசிகர் பட்டலம் உருவாகிருக்கிறாங்க அதே மாதிரி அச்சம் என்பது மடமையடா அப்படின்ற படமும் இவங்க ரெண்டு பேருடைய காம்போல தான் உருவாச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு படத்துக்கும் இசையமைச்சது நம்ம இசை புயல் ஏறமானவர்கள் இதனைத் தொடர்ந்து தற்போது இவங்களுடைய காம்போல உருவாகி வர்ற ஒரு படம் தான் வெந்து தணிந்தது காடு அச்சம் என்பது மடமையடா படத்தை பார்த்துட்டு நம்ம எஸ்டிஆர் வெயிட் போட்டார்ல அப்படின்னு சொன்ன வாய்கள் ஏராளம் அதே மாதிரி வெந்து தணிந்தது காடு அப்படின்ற போஸ்டரை பார்த்துட்டு இதுவா நம்ம சிம்பு அப்படின்னு கேட்ட வாய்களும் ஏராளம் சோ இந்த படம் கிராம மொத்த ஆக்ஷன் த்ரில்லர் கதையில உருவாகி வர்ற திரைப்படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய படப்பிடிப்பு திருச்செந்தூர்ல தொடங்கி தற்போது நிறைவடைய போகுது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது அதுவும் எங்க நிறைவடைய போகிறது எஸ் மும்பைல தான் இந்த படத்துடைய இறுதி கட்ட படப்பிடிப்பு நடக்க போகுதாம் இது நம்ம எஸ் டி அவர்களுடைய நாற்பத்தி ஏழாவது படம் அப்படின்றதுனால ஒட்டுமொத்த படக்குழுவினரும் பயங்கரமா மெனக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் வெறும் இருபத்தஞ்சு நாள் ஷூட்டிங் போச்சுன்னா இந்த படத்துடைய படப்பிடிப்பே முடிஞ்சாங்க சோ அதுக்காக தான் லொகேஷன் பாக்குறதுக்காக நம்ம நம்ம கௌதம் வாசவனன் அவர்கள் மும்பைக்கு போயிருக்கிறாராம் ரசிக பெருமக்களே ரெடியா இருங்க உங்களுக்கு வேற லெவலான ட்ரீட் காத்துட்டு இருக்குது வெந்து தணிந்தது காடு இந்த படத்துக்காக யார் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் சில் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிக் ப்ரோ